मुझे बहुत लोग डिग्रेड करते थे कि आपकी लेग्स नहीं हैं और आपकी बाजू नहीं है, आप डिपार्टमेंट ज्वाइन नहीं कर सकते, भी बातें मेरे लिए बहुत जो है वो तकलीफ़ दे साबित होती थी। मैंने खुद को इतना स्ट्रांग कर लिया हुआ इस टाइम कि मैं किसी भी चीज़ में एक नॉर्मल पर्सन से कम नहीं हूँ। जब मैं 11 साल का था, எனக்கு 11 வயதாக இருக்கும்போது 11 கிலோவாட் கொண்ட மின்கம்பத்தின் ஒயரிலிருந்து மின்சாரம் தாக்கி விபத்து ஏற்பட்டது. சில நொடிகளிலேயே என் உடல் முழுவதும் கருகிவிட்டது. பின்னர் என்னை லாகூரில் உள்ள பொது மருத்துவமனையில் அனுமதித்தனர். என்னுடைய நிலைமையை பார்த்த மருத்துவர்கள் நான் பிழைக்க மாட்டேன் என கூறினர். எனக்கு நினைவு திரும்பிய போது என் உடலில் இருந்த சில உறுப்புகள் காணாமல் போவதை கண்டேன். என் கை கால்கள் எங்கே என என் அம்மாவிடம் கோபமாக கேட்டேன். எல்லாவற்றையும் பலத்துடன் எதிர்கொள்ளும் என் அம்மாவால் இதை கேட்டு கண்ணீரை அடக்க முடியவில்லை. கட்டுப்படுத்த முடியாமல் அவர் அழுதார். மருத்துவர்கள் உன் கை கால்களை நீக்கிவிட்டனர் என என்னிடம் அம்மா தெரிவித்தார். ஏன் அழுகிறீர்கள்? பரவாயில்லை என என் அம்மாவிடம் நான் கூறியது இப்போதும் என் நினைவில் இருக்கிறது. இரு கால்களையும் ஒரு கையையும் இழந்தால் என்ன? எனக்கு இன்னும் ஒரு கை இருக்கிறது. அந்த ஒரு கையுடன் நான் வாழ்வேன். நீங்கள் கவலைப்படாதிருங்கள். உங்களுக்கும் நான் உறுதுணையாக இருப்பேன் என என் அம்மாவிடம் கூறினேன். 6 மாத சிகிச்சைக்கு பின் நான் வீட்டிற்கு சென்றேன். அப்போது நான் என் தைரியத்தை இழந்துவிட்டேன். நான் படிப்பை தொடர வேண்டும். உடனடியாக என்னை பள்ளியில் மீண்டும் அனுமதியுங்கள் என என் அம்மாவிடம் கூறினேன். எங்கள் வீட்டிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் என் பள்ளி உள்ளது. என் அம்மாதான் அப்போது என்னை பள்ளிக்கு தூக்கிச் செல்வார். சக்கர நாற்காலி உள்ளிட்ட எந்தவித உதவியும் அச்சமயத்தில் இல்லை. வகுப்புகள் முடியும் வரை என் அம்மா வெளியே காத்திருப்பார். வகுப்புகள் மதியம் 2 மணிக்கு முடிந்ததும் என்னை மீண்டும் வீட்டுக்கு தூக்கி கொண்டு வருவார். அதற்காக மீண்டும் 2 கிலோமீட்டர் தூரம் நடப்பார். இதே மாதிரிதான் நான் என் பள்ளி படிப்பை முடித்தேன். 10ஆம் வகுப்பு படிக்கும்போது செயற்கை கை கால்கள் குறித்து தெரிய வந்தது. நான் அரசாங்கத்திடம் சென்றேன். அரசாங்கம் எனக்கு உதவியது. தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த 7 பேர் கொண்ட குழு எனக்கு உதவுவதற்காக பாகிஸ்தான் வந்தனர். எனக்கு செயற்கை கால்கள் பொருத்தப்பட்டதும் மருத்துவர் சாண்ட்ரா கூறிய வார்த்தைகள் எனக்குள் நெருப்பை தூண்டியது. உனக்கு மிக அதிக விலையிலான கால்களை பொருத்தினாலும் எப்போதும் முன்னால் இதன் மூலம் நடக்க முடியாது, மன்னித்துவிடு என கூறினார். பாகிஸ்தானை சேர்ந்த மருத்துவர் கஸ்மி செயற்கை கை கால்களை பொருத்துவதில் நிபுணர். அவரை நான் சந்தித்த போது நீ நடக்க விரும்புகிறாயா என கேட்டார். அவருடைய கேள்வி எனக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஏனெனில் ஏற்கனவே ஒரு மருத்துவ குழு என்னை முதலில் புறக்கணித்தது. பின்னர் அவர் உன்னால் நிச்சயம் நடக்க முடியும் என கூறினார். பின்னர் எனக்காக அவர் 2 செயற்கை கால்களை வடிவமைத்தார். 2 மாதங்கள் பயிற்சிக்கு பின்னர் அந்த கால்களின் உதவியுடன் என்னால் நிற்க முடிந்தது. நான் மீண்டும் புதிய உயரத்தை அடைவது நினைத்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். மே துபாரா சே புலந்தி தேக் ரஹா தா. ek driving school se telephonically rabta kiya. என்னுடைய நிலை குறித்து ஒரு ஓட்டுநர் பயிற்சி பள்ளியிடம் விவரித்தேன். கார் ஓட்டுதலில் என்னுடைய ஆர்வத்தை கூறினேன். என் வாழ்க்கையில் நான் இனி கார் ஓட்ட முடியாது, அது பற்றி கற்பனை கூட செய்யாதீர்கள் என அவர்கள் பதிலளித்தனர். அவர்களது வார்த்தைகள் எனக்குள் நெருப்பை தூண்டியது. நிச்சயம் நான் கார் ஓட்டுவேன் என முடிவு செய்தேன். தன்னிச்சையாக இயங்கும் ஆட்டோமேட்டிக் காரை இயக்க விரும்பினேன். ஆனால் அதற்கு பதிலாக முழுவதும் நாமே இயக்கக்கூடிய மேனுவல் காரை இயக்க முடிவு செய்தேன். யூடி பாயிலாக நான் கார் ஓட்ட கற்றுக்கொண்டேன். 10 ஆண்டுகளாக நான் கார் ஓட்டுகிறேன். ஆட்டோமேட்டிக் கார் மட்டுமல்லாமல் நான் மேனுவல் காரையும் இயக்குவேன். என்னிடம் ஓட்டுநர் உரிமமும் உள்ளது. மன அழுத்தம் நம்பிக்கையின்மையால் பாதிக்கப்பட்டிருக்கும் அனைவரும் தைரியத்தை இழந்து விடாதீர்கள். என்னால் இதை சாதிக்கும் போது உங்களால் ஏன் முடியாது? கம்ப்ளீட் கியூ நீ கர் சக்தே.